BNSS பிரிவு 429 மேல்முறையீட்டின் மீதான உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு கீழ் நீதிமன்றத்திற்கு சான்றளிக்கப்பட வேண்டும். 1. இந்த அத்தியாயத்தின் கீழ் உயர் நீதிமன்றத்தால் மேல்முறையீட்டில் ஒரு வழக்கு முடிவு செய்யப்படும் போதெல்லாம் அது அதன் தீர்ப்பு அல்லது உத்தரவை நீதிமன்றத்திற்கு சான்றளிக்க வேண்டும். அதன் மூலம் மேல்முறையீடு செய்யப்பட்ட கண்டறிதல் தண்டனை அல்லது உத்தரவு பதிவு செய்யப்பட்ட அல்லது நிறைவேற்றப்பட்டது. தலைமை ஜூடிசியல் மாஜிஸ்திரேட் அல்லாத மற்ற ஜூடிசியல் மாஜிஸ்திரேட் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது உத்தரவு தலைமை ஜூடிசியல் மாஜிஸ்திரேட் மூலமாக அனுப்பப்படும். அத்தகைய நீதிமன்றம் எக்ஸிகியூட்டிவ் மாஜிஸ்திரேட்டுடையதாக இருந்தால் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது உத்தரவு மாவட்ட மாஜிஸ்திரேட் மூலமாக அனுப்பப்படும். 2. உயர்நீதிமன்றம் அதன் தீர்ப்பு அல்லது உத்தரவை சான்றளிக்கும் நீதிமன்றம் அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது உத்தரவுக்கு இணங்கக்கூடிய உத்தரவுகளை வழங்க வேண்டும் மற்றும் தேவைப்பட்டால் பதிவேடு அதன்படி திருத்தப்படும். BNSS धारा 429 अपील पर उच्च न्यायालय के आदेश को निचली अदालत में प्रमाणित किया जाना। 1. जब भी इस अध्याय के तहत उच्च न्यायालय द्वारा अपील पर कोई मामला तय किया जाता है तो वह उस न्यायालय को अपना निर्णय या आदेश प्रमाणित करेगा जिसके द्वारा वह निष्कर्ष सजा या आदेश दर्ज या पारित किया गया था जिसके विरुद्ध अपील की गई थी और यदि ऐसा न्यायालय मुख्य न्यायिक मजिस्ट्रेट के अलावा किसी न्यायिक मजिस्ट्रेट का है तो उच्च न्यायालय का निर्णय या आदेश मुख्य न्यायिक मजिस्ट्रेट के माध्यम से भेजा जाएगा और यदि ऐसा न्यायालय कार्यकारी मजिस्ट्रेट का है तो उच्च न्यायालय का निर्णय या आदेश जिला मजिस्ट्रेट के माध्यम से भेजा जाएगा। 2. वह न्यायालय जिसके लिए उच्च न्यायालय अपना निर्णय या आदेश प्रमाणित करता है उसके बाद ऐसे आदेश देगा जो उच्च न्यायालय के निर्णय या आदेश के अनुरूप हो और यदि आवश्यक हो तो रिकॉर्ड को उसके अनुसार संशोधित किया जाएगा।